கரடியும் ஓநாயும் ஒரு நாள் காட்டுல எல்லா நண்பர்களும் ஒன்னா உட்கார்ந்திருந்தாங்க. அது சாயந்தர நேரம். அவங்களுக்கு மத்தியில பெரிய கரடியும் ஓநாயும் இருந்துச்சு. கரடிக்கு கதை சொல்றது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதுக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். அது திடீர்னு மனுஷங்களை பத்தி பேச ஆரம்பிச்சது. அப்புறம் சொல்லிச்சு, தெரியுமா, எனக்கு மனுஷங்களை ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப அழகா பேசுவாங்க, நல்லவங்களா நடந்துப்பாங்க. அட, எனக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல திடீர்னு பேச்சுவார்த்தை நல்ல நட்பு ஏற்படும். அவங்க கூடவே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைதான். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய நண்பர்களா இருக்காங்க, அதுவும் மனிதர்கள். எனக்கு அவங்கள பார்த்தா பயம்லாம் கிடையாது. அவங்க என்ன தொடக்கூட செய்யலாம். அவங்க என்கிட்ட பேசவும் செய்யறாங்க. அவங்க கிட்ட பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அட, நட்புன்னா மனிதர்கள் கூட தான் நட்பு வச்சுக்கணும். அவங்க எனக்காக நல்ல உணவுகளை செஞ்சு கொண்டு வருவாங்க. எப்போவது என்னை பார்க்கறதுக்காக காட்டுக்கு கூட வருவாங்க. முன்னாடி எல்லாம் நான் ஒரு சர்க்கஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் அந்த சர்க்கஸ்ல மக்கள் மத்தியில போன உடனே அங்க விசில், பூ மாலைகள், அப்புறம் கைத்தட்டி எல்லாரும் என்ன நல்லா வரவேற்பாங்க. என்ன ஒரு நாள் அது. ஆனா நல்லதா போச்சு, நான் காட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். நண்பர்கள் உங்களை பத்தி நான் ஞாபகம் எனக்கு நிறைய வந்தது. கரடியோட பேச்ச கேட்டு எல்லா மிருகங்களும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போதான் குரங்கு கேட்டுச்சு, அது சரி, நீ மனுஷனை சாப்பிட்டதே கிடையாதா? எங்களுக்கு சொல்லு, அதை நாங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறோம். ஆட, எப்படி நண்பர்களே, நான் எந்த ஒரு மனுஷனையும் இது வரைக்கும் தொட்டது கூட கிடையாது. இந்த ஒரு குறை தான் எனக்கு, தொட்டதே கிடையாது. கரடி சொன்னதை கேட்டுட்டு ஓனா என்ன சொல்லுச்சுன்னா, இப்பதான் மனுஷங்களை பத்தி அப்படி பெருமையா பேசுனே, இப்ப நாச்சே. ஒரு மனுஷன் செத்ததுக்கு அப்புறமா அவனுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு பதிலா அவங்க உயிரோட இருக்கும் போதே அவங்களுக்கு மரியாதை கொடு. அப்புறம் உனக்கு என்ன தோணுது? மனுஷன் செத்ததுக்கு அப்புறம் நீ அவங்கள சாப்பிடுவியா மாட்டியா? அப்படி நீ சாப்பிட்டிருந்தா அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு வேளை நீ சாப்பிடலன்னா உன்னோட மனசு ஒரு நண்பனுக்காக அப்படி எழுதிருக்கணும், எப்படி எழுதணுமோ அப்படி அப்படி நடந்திருந்தா நீ அவங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கேன்னு அர்த்தம். கரடியே, நான் சொன்னதே ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மனிதர்கள் யாருக்கும் சம்மந்தப்பட்டவங்க இல்லை. இந்த மிருகங்களோட உலகம்தான் உன்னுடைய உலகம். மனிதர்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அப்படி மனசுக்கு பட்டா செத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டுக்க. இந்த நட்பு இதெல்லாம் பெருமை பீத்திக்கிறதுக்காக, இதெல்லாம் எனக்கும் தெரியும். ஓனாய் பேசினதை கேட்டுட்டு கரடி வாய முடிக்கிட்டு அமைதியா இருந்தது. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா அப்புறம் என்ன பண்றது? அதுக்கு எதுவுமே புரியல. அது தன்னோட தலையில கைய வச்சுக்கிட்டு சொல்லிச்சு, அப்பா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன பண்றது? அதாவது என் முன்னாடி ஒரு மனித பெண் இருந்துச்சுன்னா எனக்கு எதுவும் தெரியல, என்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை பேசி உங்க எல்லாரையும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன். இது போல கரடி அமைதி ஆயிடுச்சு. இப்போ பூனை பேச ஆரம்பிச்சது. அப்புறம் அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வியாபாரியும் அவரோட பையன் ஷாமுவும். ராஜ்குமார்ங்கிற பேர் கொண்ட வியாபாரி அவரோட பையன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. ஒரு நாள் அவரு தன்னோட பையனுக்கு 5 ரூபாய் கொடுத்தாரு. அந்த பையன் எதுவும் வாங்காம மார்க்கெட்ல இருந்து ஒரு புக்கை வாங்கிட்டு வந்தான். ஷாமுவோட கையில இருந்த புக்கை பார்த்துட்டு ராஜ்குமார் கேட்டாரு, அதாவது இந்த புக்ல என்ன எழுதி இருக்குன்னு. அப்போ ஷாமு சொன்னா, அப்பா இதுல ஒரே ஒரு விஷயத்த நிறைய தடவை எழுதி இருக்காங்க, அதுவும் ஒரே ஒரு விஷயத்த. ஒரே ஒரு விஷயமா, என்ன எழுதிருக்கு? அப்பா இதுல என்ன எழுதிருக்குன்னா, எது நமக்கு உரிமையானதோ, எது நம்ம பாக்கியத்துல கிடைக்கணும்னு எழுதி வச்சிருக்கோ அது நமக்கு நிச்சயம் கிடைக்கும்னு இருக்கு. என்ன சொன்ன? நான் உனக்கு 5 ரூபாய் சம்பாதிச்சு கையில கொடுத்தா நீ அந்த பணத்தை மொத்தத்தையும் இந்த புக்குக்காகவே செலவு பண்ணிட்டியா? அதுவும் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவா? நீ சரியான உதவாக்காரையா ஆயிட்ட. ராஜ்குமார் தன்னோட பையன் மேல ரொம்ப கோவப்பட்டாரு. அவரோட கோபம் அதிகமாயிடுச்சு. ஷாமுவுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு அப்பா எதுக்கு இப்படி கோவப்பட்டாருன்னு. ஷாமு ரொம்ப கவலையோட வீட்டில இருந்து வெளியே கிளம்பி போயிட்டான். போற வழியில அவன் ஒரு அழகான பொண்ணை பார்த்தான். அவ தன்னோட நண்பனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஷாமு அவளுக்கு பின்னாடி நிக்கிறத பார்த்துட்டு அவளோட நண்பன் தான் நிக்கிறான்னு நினைச்சுக்கிட்ட. நீ வந்துட்டியா? அவ திரும்பி பார்த்த உடனே அவ ஷாமுவை பார்த்து சொன்னா, நீ யாரு? நான் வந்து என்னோட நண்பனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இங்க இருந்து போயிடு, இந்த மூடியை ஸ்பாயில் பண்ணிட்ட. ஷாமு அவளை பார்த்துட்டு சொன்னா,
உன்னோட பாக்கியத்துல எழுதி இருக்கிறது நிச்சயமா உனக்கு கிடைக்கும். ஷாமு சொன்ன விஷயம் அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவ தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ விருப்பப்பட்ட பையன் கூடவே அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா பந்தல்ல, அதாவது எந்த இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுகிட்டு இருந்தாங்களோ அங்கு திடீர்னு ஒரு காட்டு யானை வந்துச்சு. அது சாப்பாடு எல்லாத்தையும் தூக்கி வீசிச்சு, மண்டபத்துக்கு மேல ஏறிடுச்சு. அத பாத்துட்டு அங்க உட்கார்ந்து இருந்த மாப்பிள்ள அவன் அந்த பொண்ண விரும்பினவ, அங்கிருந்து அடிச்சு புடிச்சு ஓடிட்டான். அப்போதான் அந்த இடத்துக்கு ஷாமு வந்தான். ஷாமு அந்த யானைய எப்படியோ அன்பா சமாளிச்சான். அவனோட பலத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பார்த்து கல்யாண பொண்ணு நன்றி சொன்னான். அப்போ ஷாமு என்ன சொன்னான்? உன்னோட பாக்கியத்துல என்ன கிடைக்கணும்னு இருக்கோ கிடைக்கும். அத கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது இந்த பையன் அந்த பையன் தான். சில நாட்களுக்கு முன்னாடிதான் அவனை சந்திச்சா. அப்புறம் தன்னோட தப்ப உணர்ந்த. யார அவ ரொம்ப விரும்பினாலோ கஷ்டம் வரும்போது அவன் அவளை விட்டு ஓடிட்டான். ஆனா ஷாமு தன்னோட பலம் புத்திசாலித்தனத்தால அவளுக்கு துணையா நின்ன. அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட பேசினா, அப்புறம் ஷாமுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்ப ஷாமு சிரிச்சுக்கிட்டே சொன்னா, எது நம்ம பாக்கியத்துல இருக்கோ அது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அப்புறம் சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தான். அவங்க அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷத்தோட அவனை வரவேற்த்தாங்க. அப்புறம் சந்தோஷமா இருந்தாங்க. ஒரு முறை நரி, யானை, சிங்கம், அப்புறம் காட்டு எலி காட்டை சுத்தி பார்க்க கிளம்பிச்சுங்க. அதுங்க நாலும் சுத்திக்கிட்டு காட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. அப்புறம் வழிய மறந்துடுச்சுங்க. எதிர்க்க ஒரு ஆறும் மலையும் இருந்துச்சு. உயர்ந்த மலைய பார்த்ததும் அதுங்க நாலுமே பயந்துருச்சு. என்னப்பா இது, நாம எங்க வந்திருக்கோம்? இந்த இருட்டு, அப்புறம் இந்த கருப்பு தண்ணி, அது மட்டும் இல்லாம எதிர்க்க இந்த பெரிய மலை. அச்சோ, சாப்பிட கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அப்புறம் குடிக்கிறதுக்கும் எதுவும் கிடைக்கல. அப்பதான் நரி சொல்லுச்சு, கவலையே இல்ல. ஆனா இந்த காட்டை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி காட்டுக்குள்ள பேயிங்க இருக்குமா? அத நினைச்சாதான் பயமா இருக்கு. அப்பதான் நரி கோபத்தோட சொல்லுச்சு, ஏ சிங்கம், நீ ஒரு சிங்கம் தானே, எதுக்கு பயப்படுற? அப்புறம் உடம்ப பத்தி எந்த கவலையும் இல்லன்னு சொல்ற. எனக்கு சொன்னேன். எலி ரொம்பவே புத்திசாலியானது. அது ரொம்ப அமைதியா மூணு பேரும் பேசுறத கேட்டுகிட்டு இருந்துச்சு. மூணு மிருகங்களே, இப்ப நான் சொல்றது கேளுங்க. நான் நினைச்சா ஒரே நிமிஷத்துல இந்த மலைய தாண்டிடுவேன். ஆனா பாவம், உங்க உதவிக்காக நான் உங்க கூடவே இங்க இருக்கேன். அப்பதான் சிங்கம் பயந்து போய் எலிகிட்ட என்ன சொல்லிச்சுன்னா, ஓஹோ என் செல்ல எலியே, நான் அப்படி உன்னை சாப்பிடுறவனா இருந்தா உன் கூட இந்த மாதிரி சுத்த வருவேனா? சொல்லு, இப்போ சொல்லு என்ன செய்யணும். சரி, இன்னைக்கு நான் உனக்கு தலைவன். நான் என்ன சொல்றேனோ அதைத்தான் நீ செய்யணும். இப்ப நான் இந்த மலை மேல ஏறி போய் அந்த பக்கம் என்ன இருக்குன்னு பாக்குறேன், வழி ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். எலி மலை மேல ஏறிச்சு. அப்புறம் அங்க இருந்து குரல் கொடுத்துச்சு, சந்தோஷமான விஷயம், மலைக்கு அந்த பக்கம் வாங்க, நாம இந்த மலை மேல ஏறி போகணும். ஓனோ, இவ்ளோ பெரிய மலைய நாங்க எப்படி ஏறது? என்னால ஏறவே முடியாது. ஆமாப்பா, என்னாலயும் ஏற முடியாது. நீங்க ரெண்டு பேரும் தேவையில்லாம பயப்படுறீங்க. வாங்க, தைரியமா வாங்க, மலை மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மெல்ல மெல்ல மிருகங்கள் எல்லாம் மலை மேல ஏறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சதுங்க. அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு. ஆனா எதிர்க்க இன்னொரு அடர்ந்த காடு வந்துச்சு. எல்லாரும் உதவி செஞ்சுகிட்டதால அந்த காட்டையும் அவங்க கடந்து போனாங்க. அவங்க காட்டுக்கு போற வழியும் தெரிஞ்சது. அங்க பாருங்க, அதோ நம்ம காடு தெரியுது பாருங்க. நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஒருத்தர் தோல்ல ஒருத்தர் சாஞ்சுகிட்டாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க காட்டுக்கு திரும்பி போனாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த குட்டி எலிய பாராட்டினாங்க. ஏன்னா அந்த குட்டி எலி மறுபடியும் அவங்க வீட்டுக்கு அவங்கள கொண்டு வந்ததுக்கு. ஒரு சமயம் நடந்த விஷயம், ஒரு விவசாயி கிட்ட ஒரு நாயும் ஒரு கழுதையும் இருந்துச்சு. அந்த விவசாயி அதுங்க ரெண்டுத்து மேலையும் பாசமா இருந்தாரு. ஆனா அதிகபட்சம் தன்னோட நாய ஓய்வெடுக்க விடுவாரு, அதுக்கு நல்ல சாப்பாடும் கொடுப்பாரு. அவரோட இந்த நடவடிக்கை கழுதைக்கு இப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிடிக்காம போயிடுச்சு. கழுதை என்ன யோசிச்சதுன்னா, இந்த விவசாயி நல்ல மனுஷனே கிடையாது. நானும் தானே இவர் மேல ரொம்ப பாசமா இருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் அவர் அந்த நாய் பின்னாடியே இருக்காரு. இந்த நாய் நாள் முழுக்க ஓய்வெடுக்குது, நான் மட்டும் இவ்வளவு வேலை செய்யறேன்.
இது ரொம்ப தப்பு. அவர் என்னையும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க விடணும் இல்லையா? இந்த விவசாயிக்கு இந்த விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஒரு நாள் சோர்ந்து போன அந்த கழுத விவசாயியோட சமையல் அறைக்கு நல்லதா சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போச்சு. அங்க விவசாயியோட மனைவி சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள அங்க பாத்துட்டு கழுத பயந்துருச்சு. பாவம், அதுக்கு தெரியாம பாத்திரங்கள் எல்லாத்தையும் தட்டி விட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டுட்டு விவசாயி சமையல் அறைக்கு நேரா ஓடி வந்தாரு. ஐயோ, உங்க கழுத இந்த சமையல் அறை வரைக்கும் வந்துடுச்சு, இத கொஞ்சம் வெளியே துரத்துங்களேன். விவசாயிக்கு கழுத மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. அவர் அந்த கழுதைய பயங்கரமா திட்டினாரு. அவர் திட்டுறத கேட்டுட்டு கழுத ரொம்ப அமைதியா தலை குனிஞ்சு நின்னுச்சு. அது சரி, பாவப்பட்ட கழுதையே, நீ எதுக்காக சமையல் அறைக்கு வந்த? உனக்கு தெரியுமா, இந்த சாப்பாடு உனக்காக இல்ல. இந்த சாப்பாட்ட நீ சாப்பிட்டீனா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். உனக்கு எவ்வளவு நல்ல வெள்ளமும் கடலையும் தரும் நாங்க. அன்பா சொல்லி புரிய வச்சதும் கழுதைக்கு உடனே புரிஞ்சது. கழுத வேதனையோட வெளியே வந்துச்சு. அப்புறம் நாய் பக்கத்துல உட்காந்து அது சொல்ல ஆரம்பிச்சது. மன்னிச்சிடு நண்பா, நான் உன்ன மாதிரியே நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் ஓய்வும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த ஆசையில இப்ப என்ன பாரு, நான் எவ்வளோ திட்டு வாங்கின தெரியுமா? விவசாயி என்ன செஞ்சாலும் அது என்னோட நன்மைக்காக தான் செய்யறாரு. அப்புறம் அவரோட மனைவி எனக்கு இன்னைக்கு எவ்வளவு உதவியா இருந்தாங்க. இல்லைன்னா விவசாயி என்னை இன்னும் திட்டி இருப்பாரு. இது போல கழுதா தனக்கான பாடத்தை கத்துக்கிச்சு.